காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கிறது மூலமாக எப்படி ஒரு ஆவரேஜான பர்சன் எக்ஸ்ட்ராடினரியாக மாற முடியும்னு நமக்கு கற்றுக் கொடுக்குற புக்கு தான் த 5 AM கிளப். இந்த புக்கிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மொதல் 3 லெசன்ஸ் என்னென்னு நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தோம். நீங்கள் அந்த வீடியோவை பார்க்கலன்னா அந்த வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோவை பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஒரு கண்டினியூட்டி இருக்கும். வாங்க இந்த புக்கிலிருந்து நம்ம கற்றுக்க வேண்டிய மீதி 3 லெசன்ஸ் என்னென்னு பார்த்துடலாம். லெசன் நம்பர் 4, த ஹேபிட் இன்ஸ்டலேஷன் ப்ரோட்டோக்கால். இப்போ நம்ம பார்த்த 1 ஹவர் ரொட்டீனை டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணுறதுக்கு அதை நம்மளோட ஹேபிட்டாக மாற்றணும். ஒரு ஹேபிட் உருவாக ஆத்தர் 4-ஸ்டெப் மாடல் ஒன்று சொல்கிறாரு. ஃபர்ஸ்ட், ட்ரிகர். நம்மளை காலையில் 5 மணிக்கு எழுப்புறதுக்கு ட்ரிகராக ஒரு அலாரம் டைம் பீஸை யூஸ் பண்ண சொல்கிறாரு. ஏன் ஸ்மார்ட் ஃபோனில் அலாரம் வைக்கக்கூடாதான்னு நீங்கள் கேட்கலாம். பெட்ரூமில் ஏன் டெக்னாலஜி வேணான்னு நம்ம வர லெசன்ஸில் பார்க்கலாம். செகண்ட், ரிச்சுவல். நம்ம போன லெசனில் பார்த்த 1 ஹவர் ரொட்டீன் தான் அந்த ரிச்சுவல். எதுக்கு நம்ம செய்யணும்னு யோசிக்காமல் செய்கிறதுக்கு பேர் தான் ரிச்சுவல். ப்ரஷ் பண்ணுற மாதிரி, குளிக்கிற மாதிரி. தேர்ட், ரிவார்டு. என்ன தான் ரிச்சுவலை நம்ம யோசிக்காமல் செஞ்சாலும் அதை தொடர்ந்து செய்ய நம்ம மைண்டுக்கு மோட்டிவேஷனாக ஒரு ரிவார்டு தேவைப்படுது. காலையில் சாக்ரிஃபைஸ் பண்ணுற தூக்கத்துக்கு பதிலாக நம்ம மைண்டை சமாதானப்படுத்த நம்ம மைண்டுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது தரலாம். ஈவினிங் 1 ஹவர் தூங்கலாம், இல்லைனா கேம் விளையாடலாம், இந்த மாதிரிலாம் சொல்லி நம்ம மைண்டை கன்வின்ஸ் பண்ணலாம். ஃபோர்த், ரெப்பிட்டிஷன். முதல் 3ஐயும் திரும்ப செய்கிறது தான் 4வது ஸ்டெப். நாம் செய்கிற வேலை நமக்கு ஒரு பழக்கமாக மாறணும்னா கண்டிப்பாக அதை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சாகணும். நமக்கு ஒரு ஹேபிட் உருவாக 66 நாள் ஆகுதுன்னு ஆத்தர் சொல்கிறாரு. இதை 3 ஸ்டேஜாக பிரிக்கிறார். முதல் 22 நாள் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜ். ஒரு புது பழக்கத்தை உருவாக்க நம்மளுடைய பழைய பழக்கத்தை அழிக்கணும். இப்போ நம்ம காலையில் 5 மணிக்கு எழுந்துக்கணும்னா 7 லிருந்து 8 மணி வரைக்கும் தூங்குற பழக்கத்தை மாற்றிக்கணும். எப்படி ஒரு ஸ்பேஸ் ராக்கெட் அதோட மொத்த பயணத்துக்கு தேவைப்படுற ஃபியூலில் பாதிக்கு மேலே ஸ்டார்டிங்லேயே பூமியோட கிராவிட்டியிலேருந்து தப்பிக்க தேவைப்படுதோ அந்த மாதிரி இந்த ஸ்டார்டிங் டிஸ்ட்ரக்ஷன் ஸ்டேஜை கடக்க நமக்கு அதிக வில் பவர் தேவைப்படுது. இந்த ஸ்டேஜோட ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட டார்ச்சர் மாதிரி தான் இருக்கும். எதுக்கடா இதை செய்கிறோம், காலையில் சீக்கிரம் எந்திரிக்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாது, இதை நம்ம வேறு டைமில் பண்ணிக்கலாம், இந்த மாதிரி பல எண்ணங்கள் நம்ம மனசில் கண்டிப்பாக வரும். ஆனால் இதையெல்லாம் பொருட்படுத்தாமல் தொடர்ந்து நாம் அந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ணணும். அடுத்த 22 நாள் இன்ஸ்டலேஷன் ஸ்டேஜ். இந்த ஸ்டேஜில் அந்த ஹேபிட் இவ்வளோ நாள் ஃபாலோ பண்ணியும் பெரிய சேஞ்ச் எதுவும் நடக்காத மாதிரி இருக்கும். குழப்பமாகவும் ஸ்ட்ரெஸ்ஸாகவும் ஃப்ரஸ்ட்ரேஷனாகவும் இருக்கும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்ததை விட இந்த பழக்கத்தை விட்டுடலாம்ங்கிற எண்ணம் அதிகம் வரும். ஆனால் இது எல்லாமே நேச்சுரல் தான். கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தோணுனாலும் இந்த ஸ்டேஜ் தான் நம்மளோட பர்சனல் டிரான்ஸ்ஃபர்மேஷனுக்கு முக்கியமான ஸ்டேஜ். கடைசி 22 நாள் இன்டகிரேஷன் ஸ்டேஜ். இது வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் பலன் கை கூடி வர்றது இந்த ஸ்டேஜில் தான். காலையில் சீக்கிரம் எழுந்திருக்கிறதோட பெனிஃபிட்டை இந்த ஸ்டேஜில் நம்மளால் நல்லா ஃபீல் பண்ண முடியும். இந்த 66 நாளில் ஃபார்ம் ஆன ஹேபிட் நம்ம மூளையில் புது நியூரல் கனெக்ஷன்ஸை உருவாக்கி இதை லைஃப் லாங் ஹேபிட்டாக மாற்றிடும். நம்மளோட ஒரு பெட்டர் வேர்ஷனாக நம்ம மாறியிருப்போம். இந்த பாயிண்ட்டை தான் ஆத்தர் ஆட்டோமேட்டிசிட்டி பாயிண்ட்டுன்னு சொல்கிறாரு. இதுக்கப்புறம் இந்த ஹேபிட்டை ஃபாலோ பண்ண நமக்கு எந்த வில்பவரும் தேவைப்படாது. ஸோ அதை நம்ம இன்னொரு நல்ல ஹேபிட் ஃபார்ம் பண்ண யூஸ் பண்ணலாம். டாப் பெர்ஃபார்மர்ஸ் எல்லாம் நல்ல ஹேபிட்ஸை ரெகுலராக ஃபார்ம் பண்ணி அவங்க லைஃபை பெட்டராக மாற்றிருக்காங்க. லெசன் நம்பர் 5, 10 டாக்டிக்ஸ் ஆஃப் லைஃப் லாங் ஜீனியஸ். நம்ம இதுக்கு முன்னே கற்றுக்கிட்ட 20-20-20 ஃபார்முலா நம்ம லைஃப்பை மாற்றும். ஆனால் இன்னும் பெட்டராக மாற்ற ஆத்தர் நமக்கு 10 டாக்டிக்ஸ் சொல்லித்தராரு. நம்பர் 1, த டைட் பபுள் ஆஃப் டோட்டல் ஃபோக்கஸ். நிறைய நேரம் நம்ம க்ரியேட்டிவாக எதையும் செய்ய முடியாமல் இருக்கிறதுக்கு காரணம் நம்மளை சுற்றி இருக்கிற டிஸ்ட்ராக்ஷன்ஸ் தான். எத்தனை தடவை டைம் பார்க்க ஃபோனை எடுத்து அதில் வந்து இன்ஸ்டாகிராம் நோட்டிஃபிகேஷனுக்குள்ளே போய் அப்புறம் அதிலிருந்து ரீடைரெக்டாக யூடியூப்குள்ளே போய் ட்ரெண்டிங்கில் இருக்கிற வீடியோலாம் பார்க்க ஆரம்பித்து எதுக்கு ஃபோனை எடுத்தோங்கிறதையே மறந்து வேறு எதையோ பண்ணிகிட்டு இருந்திருப்போம். இதை மாற்ற தான் ஆத்தர் நம்மளை சுற்றி ஒரு இமேஜினரி பபுளை உருவாக்க சொல்கிறாரு. தினமும் காலையில் ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த பபுள்குள்ளே நம்ம போகணும். நம்மளை டிஸ்ட்ராக்ட் பண்ணுற எந்த விஷயமும் இதுக்குள்ளே வரக்கூடாது. இப்படி இந்த டைமில் நம்ம ஃபோக்கஸ் செய்கிற வேலை சீக்கிரமாகவும் முடியும், எஃபெக்டிவாகவும் இருக்கும். நம்பர் 2, த 1991 ரூல். அதாவது நம்மளோட ஃபீல்டு எதுவாக இருந்தாலும் அதோட மாஸ்டராக நம்ம ஆகணும்னா அந்த ஃபீல்டை பற்றின நாலேஜ் நம்ம வளர்த்துக்கணும். இந்த ரூல் படி 90 நாள் தினமும் 90 நிமிஷம் ஒரு சப்ஜெக்ட் மேலே ஃபோக்கஸ் பண்ணி கற்றுக்கணும். இந்த டைம்லையும் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் பார்த்துக்கணும். நம்பர் 3, த 60-10 மெத்தட். ஓய்வே இல்லாமல் ஒரு வேலையை தொடர்ந்து செய்கிறதுக்கு பதில் இடையில் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்து செஞ்சால் அந்த வேலையை இன்னும் சிறப்பாக செய்ய முடியும். இந்த மெத்தடில் 60 நிமிஷம் ஒரு வேலையை செய்கிறோம்னா கண்டிப்பாக அடுத்த 10 நிமிஷம் ரெஸ்ட் எடுக்கணும். ரெஸ்ட்டுங்கிறது சும்மா இருக்கிறதோ தூங்குறதோ இல்லை. ஒரு வாக் போகலாம், புக் படிக்கலாம்,
மெடிடேஷன் பண்ணலாம். இந்த மாதிரி நம்மளோட எனர்ஜியை ரீசார்ஜ் பண்ணுற ஆக்டிவிட்டீஸை பண்ணலாம். நம்பர் 4, த டெய்லி 5 கான்செப்ட். நம்மளோட விக்ட்ரி அவரில் வர செகண்ட் 20 மினிட்ஸில் அன்னைக்கு செஞ்சு முடிக்க வேண்டிய 5 சின்ன டார்கெட் செட் பண்ணணும். அதை அன்னைக்கே அச்சீவும் பண்ணணும். இந்த ப்ராக்டிஸ் நமக்கு நம்ம முன்னேற்ற பாதையில் போகிறோங்கிற ஒரு பாசிட்டிவ் எண்ணத்தை உருவாக்கும். அது மட்டும் இல்லை, ஒரு மாதம் முடியும் போது நம்ம 180 டார்கெட்ஸை அச்சீவ் பண்ணியிருப்போம். இப்படி சின்ன சின்ன டார்கெட்ஸை வின் பண்ணும்போது அது நம்ம தொடர்ந்து ஜெயிக்க ஒரு மொமெண்டமை உருவாக்கி தரும். நம்பர் 5, த செகண்ட் விண்ட் ஒர்க் அவுட். ஃபிசிக்கல் எக்ஸசைஸ் நமக்கு எவ்வளோ நன்மை தருதுன்னு பார்த்தோம். ஆனால் அதை ஏன் காலையில் பண்ணுறதோட லிமிட் பண்ணணும்? அதனால தான் நம்மளோட நாளில் இன்னொரு டைமையும் ஒர்க் அவுட்டுக்காக ஷெட்யூல் பண்ண சொல்கிறாரு ஆத்தர். அது ஒரு சைக்கிள் ரைடாக இருக்கலாம், யோகாவாக இருக்கலாம், ஸ்விம்மிங்காக இருக்கலாம், இல்லை நேச்சரில் வாக்கிங் போகிறதா கூட இருக்கலாம். நம்பர் 6, த 2 மசாஜ் ப்ரோட்டோக்கால். ஸ்டடீஸ் படி என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, மசாஜ் நம்மளோட பிரெயின் பர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணுது, ஸ்ட்ரெஸ்ஸையும் குறைக்குது. மேஜர் பெனிஃபிட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பயத்துக்கு காரணமான ஹார்மோன் கார்டிசாலை 31% குறைக்குது. நம்ம மோட்டிவேஷனுக்கு காரணமான ஹார்மோன் டோபமீனை 31% அதிகமாக்குது. நம்ம சந்தோஷத்துக்கு காரணமான ஹார்மோன் செரட்டோனினை 28% அதிகமாக்குது. ஆத்தர் இங்கே ரெஃபர் பண்ணுறது டீப் டிஷ்யூ மசாஜை. வாரத்தில் 2 தடவை 90 நிமிஷம் மசாஜுக்காக ஷெட்யூல் பண்ண சொல்கிறாரு. எதுக்காக அடிக்கடி ஒரு வேலையை ஷெட்யூல் பண்ணுங்கன்னு சொல்கிறாருன்னா, ஷெட்யூல் பண்ணுறது அந்த வேலையை நம்ம செய்கிறதுக்கான சான்ஸை இன்க்ரீஸ் பண்ணுது. ப்ராப்பராக டேட் டைம் முதல் கொண்டு ஷெட்யூல் பண்ணுங்கள். சும்மா கடமைக்கு ஷெட்யூல் பண்ணால் எதுவும் பெட்டராக நடக்காது. ஆனால் இந்த மசாஜ் ப்ரோட்டோக்கால் நம்மளில் பல பேரால் ப்ராக்டிக்கலாக ஃபாலோ பண்ண முடியாது. அப்படி ப்ரொஃபஷனல் மசாஜ் சென்டருக்கு போக முடியாதவங்க செல்ஃப் மசாஜ் ட்ரை பண்ணலாம். பெருசாக செய்யணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கிறத விட சின்னதாக செய்கிறது எவ்வளவோ பெட்டர். நம்பர் 7, டிராஃபிக் யூனிவர்சிட்டி. ஒரு சராசரி ஆள் வேலைக்கு போயிட்டு வர ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஆகுதுன்னா, அவரோட லைஃப் டைமில் கிட்டத்தட்ட 3 வருஷத்தை ட்ராவல் பண்ணுறதுலேயே ஸ்பெண்ட் பண்ணியிருப்பார். இப்படி பஸ்ஸில், காரில், ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுற அந்த டைமை வேஸ்ட் பண்ணாமல் நம்ம ஏதாவது ஆடியோ புக் இல்லைனா பாட்காஸ்ட் கேட்கலாம். ஒவ்வொரு புக்கில் இருந்தும் நம்ம புதுசாக ஏதாவது கற்றுக்குறோம். அப்படி நம்ம கற்றுக்கிட்டதுலேருந்து நமக்கு வர ஒரு ஐடியா கூட நம்ம லைஃபையே மாற்றலாம். நம்பர் 8, த ட்ரீம் டீம் டெக்னிக். ப்ரொஃபஷ்னல் ஆத்லீட்ஸ் வேர்ல்டோட பெஸ்ட்டாக வர்றதுக்கு அவங்க மட்டும் காரணம் இல்லை, அவங்கள சப்போர்ட் பண்ண ஒரு ஃபுல் டீமே அவங்கக்கிட்ட இருக்கும். என்னதான் விராட் கோலி நல்ல பேட்ஸ்மேனாக இருந்தாலும் அவராலேயே அவரை ட்ரெயின் பண்ணிக்க முடியாது. அவருக்கு ஒரு பேட்டிங் கோச் தேவைப்படுறாரு. அந்த மாதிரி லைஃப்லேயும் சரி, ஒர்க்லேயும் சரி, எல்லா வேலையும் நாம் செய்யணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த வேலையை செய்ய தகுதியான ஆள்கிட்ட நம்ம டெலிகேட் பண்ணலாம். எல்லா வேலையும் நம்மளே செய்யணும்னு நினச்சா நமக்கு டைமும் வேஸ்ட் ஆகும், ஓவர் பேர்டனாகவும் ஃபீல் பண்ணுவோம். நம்பர் 9, த வீக்லி டிசைன். நம்ம ஏற்கனவே பார்த்தோம், எந்த வேலையை நம்ம ஷெட்யூல் பண்ணுறோமோ அதை தான் நம்ம கரெக்டாக பண்ணுவோம்னு. ஆத்தர் ஒரு வாரம் ஃபுல்லாக நம்ம என்னென்ன செய்யணும்னு ஷெட்யூல் பண்ண சொல்கிறாரு. நீங்கள் கேட்கலாம், ஒரு வாரத்துக்கு ஷெட்யூல் பண்ணால் எல்லாம் நினச்ச மாதிரியேவா நடக்க போகுது? ஆனால் லைஃப்பில் சில எதிர்பார்க்காத விஷயங்கள் நடக்க தான் செய்யும். ஆனால் அதுக்காக நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு பிளான் பண்ணாமல் இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஞாயிற்றுக்கிழமை காலையில் ஒரு 1/2 மணி நேரம் அலாட் பண்ணிக்கிட்டு போன வாரம் நம்ம லைஃப்பில் என்னென்ன ஹைலைட்ஸ் நடந்ததுன்னு நோட் பண்ணணும். இந்த வாரம் காலையில் 5 மணிக்கு எழுந்ததுலேருந்து நைட்டு தூங்க போகிற வரைக்கும் என்னென்ன செய்யணும்னு ஷெட்யூல் பண்ணணும். இது வரைக்கும் நம்ம பார்த்த விக்ட்ரி அவர், 1991 செஷன், 610 சைக்கிள், செகண்ட் விண்ட் ஒர்க் அவுட், இதையெல்லாம் இந்த வாரம் எப்போ பண்ணணும்னு அதில் ஷெட்யூலில் நோட் பண்ணுங்கள். நம்ம ரெகுலராக இப்படி பண்ணுறது நம்மளை ரொம்ப ப்ரொடக்டிவாக மாற்றும். நம்பர் 10, த 60 மினிட்ஸ் ஸ்டூடெண்ட். நம்மள பல பேர் காலேஜ் முடித்ததுக்கப்புறம் புக்கையே கையில் எடுத்துருக்க மாட்டோம். ஆனால் லைஃப்பில் பெருசாக அச்சீவ் பண்ணவங்க கூட இன்னும் தொடர்ந்து கற்றுக்கிட்டு தான் இருக்காங்க. பில்கேட்ஸ் ஒரு வாரத்துக்கு 1 புக்கு படிப்பாராம். நாமளும் திரும்ப ஒரு நாளைக்கு 1 மணி நேரம் ஸ்டூடெண்ட்டாக மாறி நம்மளை இம்ப்ரூவ் பண்ணுற விஷயங்களை லேர்ன் பண்ண ஆரம்பிக்கணும். லெசன் நம்பர் 6, எம்ப்ரேஸ் ஸ்லீப் அண்ட் தி ட்வின் சைக்கிள் ஆஃப் எலிட் பெர்ஃபார்மன்ஸ். காலையில் ரொம்ப நேரம் தூங்காமல் சீக்கிரம் எழுந்துக்கணும்னு சொல்கிற புக்கில் தூக்கம் நமக்கு எவ்வளோ முக்கியம்னு ஆத்தர் சொல்லியிருக்காரு. நம்ம உடம்பில் HGH, அதாவது ஹியூமன் க்ரோத் ஹார்மோன், நம்ம மூளையில் இருக்கிற பிட்யூட்ரி கிளாண்டில் உருவாகுது. நம்மளோட டிஷ்யூஸ் நல்லா ஹெல்த்தியாக இருக்கிறதுக்கும், மெட்டபாலிசம் நல்லா ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கும், நம்மளோட ஆயுள் காலம் அதிகரிக்கிறதுக்கும் இந்த ஹார்மோன் ரொம்ப முக்கியமாக பயன்படுது. இந்த ஹார்மோன் 75% நம்ம தூங்கும்போது தான் உற்பத்தி ஆகுது. நம்ம மூளை நல்லா ரெஸ்ட் எடுக்கவும் இந்த ஹார்மோன் ப்ரொடக்ஷன் நல்லா நடக்கவும் நமக்கு 5 கம்ப்ளீட்டான 90 மினிட்ஸ் ஸ்லீப் சைக்கிள் தேவைப்படுது, அதாவது 7.5 மணி நேரம் தூக்கம். இந்த நேரத்தை விட கம்மியாகவோ இல்லை அதிகமாகவோ தூங்கிறது நம்மளை பாதிக்கும். நாம் 5 மணிக்கும் எந்திரிக்கணும், 7 மணி நேரமும் தூங்கணும்னா வேறு வழியே இல்லை. 10 மணிக்குள்ளே நம்ம தூங்கி ஆகணும்.
சூரியன் மறைஞ்சதுக்கப்புறம் நம்ம உடம்புல நேச்சுரலாக நம்மளை தூக்கத்துக்கு ரெடி பண்ண மெலட்டோனின்ங்கிற ஹார்மோன் உற்பத்தி ஆகும். ஆனால் இப்போ நம்ம யூஸ் பண்ணுற டெக் கேட்ஜெட்ஸ், டிவி, லேப்டாப், ஃபோன், இதோட ஸ்க்ரீன்லேருந்து வர ப்ளூ லைட் இந்த மெலட்டோனின் ஹார்மோன் உருவாகிறத குறைக்குது. இதனால் நம்ம லேட்டாகவும் தூங்குகிறோம், ஆழ்ந்த தூக்கமும் வரமாட்டேங்குது. இதை சரி செய்ய ஆத்தர் ஒரு ரெடிமேட் டைம் டேபிள் தரார். நைட் 7-8 டின்னரும் சாப்பிட்டு முடிச்சிடணும். டெக் டிவைசஸ் எதுவும் யூஸ் பண்ணக்கூடாது. 8-9 ஃபேமிலியோட குவாலிட்டியான டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். 9-10 கூலான டார்க்கான டெக்னாலஜி இல்லாத பெட்ரூமில் தூங்க போகணும். படுக்கிறதுக்கு முன்னே நம்ம லைஃப்பில் நமக்கு கிடைச்ச நல்ல விஷயங்களுக்காக நம்ம நன்றி சொல்லிட்டு தூங்க போகலாம். நைட்டு 7 காலையில் 6 0 டெக்னாலஜி ஜோன்னு ஆத்தர் சொல்கிறாரு. நமக்கு தூக்கத்தில் கிடைக்கிற ரெஸ்ட்டை மட்டும் நம்ம ரொம்ப டிபெண்ட் பண்ணி இருக்கக்கூடாது. இதை ட்வின் சைக்கிள் ஆஃப் எலைட் பெர்ஃபார்மன்ஸ் அதில் ஆத்தர் டிஃபைன் பண்ணுறாரு. இதை எக்ஸ்பிளைன் பண்ண ஒரு குட்டி கதை சொல்கிறேன். ஒரு ஊரில் ஏ பின்னு 2 விறகு வெட்டிங்க இருந்தாங்க. அவங்க தினமும் பக்கத்தில் இருக்கிற காட்டுக்கு போய் விறகு வெட்டுவாங்க. ஒரு நாள் அவங்க 2 யார் நிறைய விறகு வெட்டுறாங்கன்னு ஒரு போட்டி வச்சுக்கிட்டாங்க. அவங்க அவங்க இடத்துக்கு போய் விறகு வெட்ட ஆரம்பித்தாங்க. 2 வேகமாக மரத்தை வெட்டினாங்க. கொஞ்ச நேரத்தில் பி மரம் வெட்டுற சத்தம் கேட்கல. உடனே ஏக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. பாவம் அவன் அதுக்குள்ளே இவ்வளோ டயர்டாயிட்டான் போல் இருக்குன்னு நினச்சி நாம தான் ஜெயிக்க போகிறோன்னு சந்தோஷத்தில் இன்னும் வேகமாக வெட்ட ஆரம்பித்தான். கொஞ்ச நேரம் கழித்து பியும் மரம் வெட்ட ஆரம்பித்தான். 2 தொடர்ந்து மரம் வெட்டிகிட்டு இருந்தாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் பி மரம் வெட்டுற சத்தமே கேட்கல. உடனே ஏ இவன் அடிக்கடி டயர்டாயிடுறான், எப்படியும் அவன் ஜெயிக்க போகிறதில்ல, நாம தான் ஜெயிக்க போகிறோன்னு சொல்லி தொடர்ந்து மரம் வெட்டிகிட்டே இருந்தான். அன்னைக்கு நாளும் முடிஞ்சுது. எப்படியும் தான் தான் ஜெயிக்க போகிறோன்ற சந்தோஷத்தில் ஏ பியை வந்து பார்த்தான். ஆனால் அப்போ தான் அவனுக்கு தெரிஞ்சது பி ஏயை விட நிறைய மரங்களை வெட்டியிருந்தான். நீ தான் அடிக்கடி ரெஸ்ட் எடுத்தியே, அப்புறம் எப்படி உன்னால் இவ்வளோ மரங்களை வெட்ட முடிஞ்சதுன்னு கேட்டப்ப பி சொன்ன பதில், நான் ரெஸ்ட்டு மட்டும் எடுக்கலை, ரெஸ்ட் எடுத்த டைமில் என்னுடைய கோடாரியும் ஷார்ப்பாக்கிக்கிட்டு இருந்தேன், அதனால தான் என்னால் இவ்வளோ மரங்களை வெட்ட முடிஞ்சதுன்னு சொன்னான். இந்த கான்செப்டை தான் ஆத்தரும் சொல்கிறாரு. ஒரு பெட்டரான பர்ஃபார்மன்ஸுக்கு 2 இருக்குது. ஒன்று த ஹை எக்ஸலன்ஸ் சைக்கிள், 2வது த டீப் ரீஃபியூலிங் சைக்கிள். ஹை எக்ஸலன்ஸ் சைக்கிளில் நம்ம நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னா டீப் ரீஃபியூலிங் சைக்கிளில் நம்ம எனர்ஜியை ரீஃபில் பண்ணுற மாதிரி ஆக்டிவிட்டீஸை நம்ம பண்ணணும். ஏற்கனவே சொன்ன மாதிரி ரெஸ்ட்டுங்கிறது நம்ம எதுவும் செய்யாமல் அமைதியாக இருக்கிறது இல்லை. நம்ம செய்கிற வேலையிலேருந்து ஒரு பிரேக் எடுத்துக்கிட்டு ஒரு க்ரியேட்டிவான வேலையை செய்யும்போது அது நமக்கு ரெஸ்ட்டாகவும் இருக்குது, நம்ம எனர்ஜியையும் ரீஃபில் பண்ணுது. இப்போ நம்ம பார்த்த இந்த மெத்தட்ஸ் எல்லாம் நீங்கள் ரெகுலராக ஃபாலோ பண்ணும்போது நீங்களும் இந்த 5 AM கிளப்பில் ஒரு லைஃப் டைம் மெம்பர் ஆகலாம். இந்த புக்ஸ் சம்மரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த புக்கையும் ஒரு வாட்டி படிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன புக் சம்மரி வேணுங்கிறத கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.